ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் வித் லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட ஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஷர் அண்ட் பிகினர்ஸ்க்காக. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாத்துக்கும் புரியும். வாங்க 15வது கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ 15th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் பாடி டேக் இன் ஹெச்டிஎம்எல். ஹெச்டிஎம்எல்ல ஹெட்டுக்கும் பாடிக்கும் உள்ள முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெட் என்ன வேலை பார்க்குது, பாடி என்ன வேலை பார்க்குது, இது ஏன் வந்து நம்ம ஹெச்டிஎம்எல்க்குள்ள கொடுக்கணும், கொடுக்காட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஹெட் டேக் அப்படின்றத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி லேஅவுட்ஸில் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஹெட் டேக் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த டாக்குமெண்ட். இங்கே டாக்குமெண்ட்ன்றது ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ், ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் பேஜ் தான் வந்து டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு டாக்குமெண்ட், அதாவது ஒவ்வொரு பேஜ் லோடாக அந்த ஒவ்வொரு பேஜுமே ஒரு டாக்குமெண்ட்டுன்னு தான் வந்து ஹெச்டிஎம்எல் ரீட் பண்ணோம். இந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டுக்கு, அந்த சிங்கிள் பேஜுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் தேவையானது ஃபுல்லாமே இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் எஸ்இஓ ரிலேட்டடான மெட்டா டேட்டா, இந்த லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் வந்து இந்த டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த டைட்டில் எலமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஐக்கானாக இருக்கட்டும், அது போக வந்து லிங்க் டேக் ஆல்ரெடி பார்த்தோம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் எத்தனை தடவை லிங்க் பண்ணுறோம்னு பார்த்தோன்னா, எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ்ஸை வந்து இதில் லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லிங்க் டேகு, மெட்டா ஸ்டைலு, ஸ்கிரிப்ட் டேட்டாவோட ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை லிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இந்த ஹெட்டு செக்ஷனுக்குள்ளே தான், ஹெட் டேகுக்குள்ளே தான் கொடுப்போம். ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹெட்டு தான் ஓப்பன் ஆகும், அந்த ஹெட்டுக்குள்ளே தான் இந்த டேக்ஸ் எல்லாமே இருக்கும். இது எதுவுமே நம்மளுக்கு பேஜில் விசிபிள் ஆகவே ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆர் நாட் டிஸ்பிளே ஆன் த வெப் பேஜஸ், இது எல்லாமே ப்ரௌசருக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடிய தகவல்கள், அந்த பேஜுக்கு தேவையான தகவல்கள், இது எல்லாமே இந்த ஹெட்டுக்குள்ளே போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேஜுக்கு ஒரு ஹெட் டேக் தான் இருக்கும். ஓகே, அப்போ பாடியில் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி டேக் டிஃபைன்ஸ் த பாடி ஆஃப் த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட். நம்மளுக்கு விசிபிலிட்டி ஏரியா அப்படின்னு சொல்கிறது, எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கடைசி பேஜில் எண்டுக்கு பாயிண்ட் வர வரைக்கும் அது ஒரு விசிபிலிட்டி ஏரியா. அந்த விசிபிள் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டோட பாடி கண்டென்ட் எல்லாமே இந்த பாடி டேக்குக்குள்ளே தான் கொடுப்போம். இட் ஆல்வேஸ் சுட் ஆல்வேஸ் பி என்க்ளோஸ்ட் வித் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட். ஸோ ஹெச்டிஎம்எல் டேக்குக்குள்ளே தான் இந்த ஹெட்டும் இருக்குது, பாடியும் இருக்குது. ஹெட்டு முடிஞ்ச உடனே நம்மளுக்கு பாடி ஸ்டார்ட் ஆகும். ஹெட்டில் இருக்கிற எந்த டேட்டா எப்படி வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்கிறோமோ, பாடியில் இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு வெளியில் தெரிகிறதுக்காக மட்டுமே டிஃபைன் பண்ணக்கூடிய இந்த செக்ஷன் தான் பாடி செக்ஷன். ஆல் த கண்டென்ட்ஸ் விச் நீட் டு பி டிஸ்பிளேட் ஆன் த வெப் பேஜ் லைக் இமேஜஸாக இருக்கட்டும், டெக்ஸ்டாக இருக்கட்டும், ஆடியோ வீடியோ கண்டென்ட்ஸ் யூசிங் த எலமெண்ட், அதோட ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட், பேராகிராஃப்னா பேராகிராஃப், இமேஜ்னா இமேஜ் டேக், ஆடியோ வீடியோ, ஹெட்டிங், நேவிகேஷன், நிறையா டேக்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம். ஹெட்டராக இருக்கட்டும், ஃபோட்டராக இருக்கட்டும், ஆர்டிகிள், சைட் பார், எல்லாமே இந்த பாடி கண்டென்ட்டுக்குள்ளே கொடுத்தா தான் நம்மளுக்கு வெளியில் தெரியும். இந்த பாடி டேக்குள்ளே தான் இது எல்லாமே நம்ம கொடுக்கவும் செய்வோம். இதுவுமே வந்து ஒரு பேஜுக்கு ஒரு பாடி எலமெண்ட் தான் வந்து இருக்கும், நிறையெல்லாம் இருக்காது. இதுதான் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டோட ஹெட்டுக்கும் பாடிக்கும் உள்ள முக்கியத்துவம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்டர்வியூ வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய லாஸ்ட் இயர் பேட்ச் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ.